நாளை முடங்கப்போகும் தலைநகர் அவசரமாக கூடிய அமைச்சரவை. ஸ்ரீலங்காவை உலக்கம் சம்பவங்கள் கண்டுகொள்ளாத அரசாங்கம். ராதா வெளியேற கதவை திறக்கிறார் திகாம்பரம். ரணில் மீது நம்பிக்கையில்லை, பிச்சையெடுத்தே நாட்டை ஆள்கிறார் தேரர் காட்டம். எதிர்க்கட்சிகளிடம் ரணில் அரசாங்கம் விடுத்துள்ள உருக்கமான கோரிக்கை. வியாழேந்திரனை விடுவித்த நீதிமன்றம். அதிரடி காட்டும் ட்விட்டர் நிறுவன உரிமையாளர். அமெரிக்காவில் கொண்டாட்டத்தில் துப்பாக்கிச் சூடு, இரண்டு பேர் பலி. தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவல்லர்ஸ். கொழும்பில் நாளை ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள ஆர்ப்பாட்ட பேரணி தொடர்பில் அமைச்சரவை கலந்துரையாடலின் போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. அரசாங்கம் மற்றும் நாட்டை வீழ்ச்சி பாதைக்கு இட்டுச் செல்லும் நோக்கில் அந்த ஆர்ப்பாட்ட பேரணி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாக நேற்று கூடிய அமைச்சரவை கூட்டத்தின் போது சில அமைச்சர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மருதாணி சுற்றுவட்டத்திலிருந்து இந்த ஆர்ப்பாட்ட பேரணி ஆரம்பமாக உள்ளது. எதிரணியில் அங்கம் வகிக்கும் அரசியல் கட்சிகள், அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், தொழிற்சங்கங்கள் மற்றும் மேலும் சில சிவில் அமைப்பின் பிரதிநிதிகள் இந்த ஆர்ப்பாட்ட பேரணியில் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் நாடு ஸ்திரத்தன்மையை நோக்கி பயணிக்கின்ற சந்தர்ப்பத்தில் இவ்வாறு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதன் மூலம் சுற்றுலா உள்ளிட்ட பல துறைகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் என சில அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். கெபட்டிகொல்லாவ பகுதியில் நேற்றிரவு ஏற்பட்ட அமைதியின்மையில் காயமடைந்த போலீஸ் உத்தியோகத்தர் உயிரிழந்துள்ளார். 54 வயதான போலீஸ் சாஜன் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் பௌத்த பிக்கு ஒருவர் உள்ளிட்ட 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். கெபட்டிகொல்லாவ போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய வாரியபொல பகுதியைச் சேர்ந்த ஒருவரே உயிரிழந்துள்ளார். காட்டுஜானை தாக்கி பெண்ணொருவர் உயிரிழந்ததை அடுத்தே அங்கு அமைதியின்மை நிலவி வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்தச் சென்ற போலீசாருக்கும் பிரதேசவாசிகளுக்கும் இடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டு அது பதற்றமாக மாறியது. இந்த வேளை அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த பிக்கு ஒருவர் உள்ளிட்ட சுமார் 100 மக்கள் பிரதேச வீதியை மறித்து போராட்டம் நடத்தியிருந்தனர். அதன் பின்னர் குறித்த குழுவினர் போலீஸ் அதிகாரிகளை நோக்கி கற்களினால் தாக்குதல் நடத்தியதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அமைதியின்மையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக போலீசார் வானை நோக்கி நேற்றிரவு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எங்களுடன் இணைந்து போட்டியிட்டதால் தான் கடந்த பொது தேர்தலில் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். எனவே கூட்டணியிலிருந்து அவர் வெளியேறினால் கூட எமக்கு பாதிப்பு இல்லை, அது அவருக்கே சிக்கலாக அமையும். இவ்வாறு தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவர் பழனி திகாம்பரம் தனக்கு நெருக்கமான சிலரிடம் கருத்து வெளியிட்டுள்ளார் என நம்பகரமான வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகிறது. தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைமையக திறப்பு விழாவில் ஜீவன் தொண்டமான் பங்கேற்றமை குறித்து மலேக மக்கள் முன்னணியின் தலைவர் வி ராதாகிருஷ்ணன் தனக்கு நெருக்கமானவர்களிடம் கடும் அதிருப்தியை வெளியிட்டிருந்தார். தங்களுடன் கலந்துரையாடாமல் திகாம்பரம் தன்னிச்சையாக செயல்பட்டுள்ளார் எனவும் ராதா குற்றம் சாட்டியிருந்தார் என அறிவிப்புகள் வெளியாகின. இவ்வாறானதொரு பின்புலத்திலேயே திகாம்பரம் மேற்கண்டவாறு தனக்கு நெருக்கமானவர்களிடம் கூறியுள்ளார் என தெரிய வருகிறது. அரசு தலைவர்கள் மீது நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை கிடையாது. இலங்கை ஏழ்மையான நாடு என 225 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வர்த்தமானி அறிவித்தலூடாக அறிவித்துள்ளார். நாட்டு மக்கள் மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளார்கள். ஆகவே 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் நடுத்தர மக்கள் குறித்து அவதானம் செலுத்தப்பட வேண்டும் என மிகிந்தலை விகாரையின் விகாராதிபதி வெலப்பெனாங்குனவே தர்மரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். அரசியல்வாதிகள் எந்த அரசியல் கட்சி ஊடாக வந்தாலும் அவர்களை மக்கள் புறக்கணிக்க வேண்டும். அரசியல் கட்சி கூட்டங்களில் கலந்து கொள்வதை நாட்டு மக்கள் அழுத்தமாக புறக்கணிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். அரசு தலைவர்கள் மீது நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை கிடையாது. நாட்டை நாசப்படுத்திய அரசு தலைவர்கள் மக்களின் நலன் தொடர்பில் அவதானம் செலுத்தவில்லை, தமது நலன்களை மாத்திரம் கருத்தில் கொண்டு செயல்படுகிறார்கள். இலங்கை ஏழ்மையான நாடு என 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வர்த்தமானி அறிவித்தலூடாக உலகிற்கு அறிவித்துள்ளார்கள் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
வீழ்ச்சியடைந்திருந்த நாட்டின் பொருளாதாரம் தலை தூக்கி வரும் நிலையில் அதனை மீண்டும் வீழ்ச்சியடைய செய்து அரச அராஜக நிலையை ஏற்படுத்தவே எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டத்திற்கு தயாராகி வருகின்றன. அத்துடன் நாட்டுக்கு அதிக வருமானம் கிடைக்கும் சுற்றுலா பயணிகளின் வருகை எதிர்வரும் மூன்றாம் திகதியை ஆரம்பிக்கிறது. ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டு அதனை தடுக்க வேண்டாம் என ஐக்கிய தேசிய கட்சி எதிர்க்கட்சிகளிடம் ஐக்கிய தேசிய கட்சியின் தொகுதி அமைப்பாளர் சட்டத்தரணி நுவன் சொமிரத்ன இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். எதிர்பார்க்கப்படும் டாலர்கள் கிடைக்கப் பெற்றால் மக்கள் எதிர்கொண்டு வரும் பொருளாதார கஷ்டங்களுக்கு ஓரளவு தீர்வு காண முடியும் என்றே அரசாங்கம் தெரிவித்து வருகிறது. இந்த நிலையில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து நாளை இரண்டாம் திகதி ஆர்ப்பாட்டம் ஒன்றுக்கு தயாராகி வருகின்றது. இரண்டாம் திகதி இடம்பெறும் ஆர்ப்பாட்டம் காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை தடைபடலாம். இதனை கருத்தில் கொண்டுதான் இவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய முயற்சிக்கின்றார்களா என்ற சந்தேகம் எழுகிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் உள்ளிட்ட ஐந்து பேரை விடுதலை செய்து மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி பீட்டர் போல் உத்தரவிட்டுள்ளார். கடந்த 2019 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 27 திகதி ராஜாங்க அமைச்சர் உட்பட பலர் கலந்து கொண்டு கல்லடி பாலத்தினை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது போலீசார் கண்ணீர் புகை தாக்குதல் நடத்தி வெளியேற்றிய நிலையில் குறித்த நபர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் குறித்த வழக்கு விசாரணைக்காக நேற்று திங்கட்கிழமை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி பீட்டர் போல் முன்னிலையில் எடுக்கப்பட்டது. இதில் எதிராளியான மாநகரசபை உறுப்பினர் செல்வி மனோகரன் உயிரிழந்துள்ளதுடன் வழக்கு விசாரணைக்கு போலீசார் தொடர்ந்தும் சமூகமளிக்கவில்லை. இதனால் அமைச்சர் உள்ளிட்ட 4 பேரையும் இந்த வழக்கிலிருந்து விடுவித்து வழக்கை தள்ளுபடி செய்வதாக நீதிபதி அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகின் முன்னணி பணக்காரரான எலான் மஸ்க் டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் பிரபல சமூக ஊடக நிறுவனமான டுவிட்டரையும் அவர் கடந்த வாரம் தன்வசப்படுத்தினார். எலான் மஸ்க் டுவிட்டர் உரிமையாளர் ஆனதை தொடர்ந்து அவர் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். தனது டுவிட்டர் இயக்குநர் குழுவை அதன் உரிமையாளரான எலான் மஸ்க் அதிரடியாக நீக்கியுள்ளார். டுவிட்டர் நிறுவனத்தின் இயக்குநர் குழுவில் உள்ள 9 பேரையும் ஒரே அறிவிப்பில் நீக்கி அவர் அதிரடி காட்டியுள்ளார். டுவிட்டர் இயக்குநர் குழுவில் தற்போது தான் மட்டுமே இருப்பதாகவும் டுவிட்டரின் தலைமை செயலதிகாரியாக தான் இருப்பதாகவும் எலான் மஸ்க் அறிவித்துள்ளார். முன்னதாக டுவிட்டர் நிறுவனத்தின் தலைமை செயலதிகாரியாக இருந்த பராக் அகர்வால் உள்ளிட்ட தலைமை நிர்வாகிகளை அவர் நீக்கியிருந்தார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் ஹலோவின் கொண்டாட்டத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 2 பேர் பலியாகியுள்ளனர். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் கிறிஸ்தவ புனிதர்களை நினைவுகூறும் ஹலோவின் கொண்டாட்டம் இடம்பெற்றது. நூற்றுக்கணக்கான மக்கள் திரண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கூட்டத்தில் இருந்த நபர் ஒருவர் திடீரென துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டார். இதனால் அங்கு பெரும் பதற்றம் ஏற்பட்டது. கூட்டத்தினர் அனைவரும் அலறியடித்தபடி நாலாபுரமும் சிதறியோடினர். எனினும் இந்த துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 2 பேர் படுகாயம் அடைந்தனர். துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட மர்ம நபர் போலீசார் வருவதற்குள் அங்கிருந்து தப்பியோடிவிட்டார். அவரை போலீசார் வலி வீசி தேடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.